கே பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் 19வது ஆண்டு விளையாட்டு விழா கல்லூரி மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்கேட் குழுமங்களின் நிறுவனர் முனைவர் எஸ் கிளிட்டஸ் பாபு அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட நெல்லை மாவட்ட துணை போலீஸ் ஆணையர் குற்றம் மற்றும் போக்குவரத்து துறை திரு கே பேரஸ்கான் அப்துல்லா அவர்கள் கொடியேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை முதன்மை ஆய்வு அதிகாரி மற்றும் இந்திய கால்பந்து வீரர்களான திரு காலி அலாவுதீன் அவர்களும் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவருமான திரு எம் முகமது ஹசீம் அவர்களும் கலந்து கொண்டனர். வந்திருந்தோரை கல்லூரி முதல்வர் முனைவர் ஜாய் வினி ஓய்ஸ் அவர்கள் வரவேற்று பேசினார். சிறப்பு தலைமை விருந்தினர் கல்லூரி மாணவ மாணவியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் ஒலிம்பிக் அணைய விளக்கு ஏற்றப்பட்டது. காஷ்மீரில் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் விதமாக இருசக்கர வாகன பேரணி கல்லூரி மாணவ மாணவியால் நடத்தப்பட்டது. மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுடன் அனைத்து விளையாட்டு போட்டிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினார்கள். கல்லூரியின் விளையாட்டு ஆண்டறிக்கையை கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் திரு ராமசுப்ரமணியன் வாசித்தார். விழாவில் ஸ்கேட் குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் திரு சி அருண்பாபு, திருமதி பிரியதர்ஷினி அருண்பாபு, செயல் இயக்குநர் திருமதி மௌனடஸ், பொது மேலாளர் திரு இக்னேசிய சேவியர், ஸ்கேட் குழுமங்களின் பொது மேலாளர் திரு ஜெயக்குமார் மற்றும் ஸ்கேட் கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் கட்டடவியல் துறை இறுதியாண்டு மாணவர் நாராயணன் நன்றி உரை கூறினார். மிகவும் சிறப்பாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் தனிநபர் மாணவர் பிரிவில் 1வது ஆண்டு தகவல் தொழில்நுட்பத்துறை மாணவர் அன்பு சிரஞ்சீவி சாம்பியன்ஷிப் வெற்றி கோப்பையையும், மாணவிகள் பிரிவில் 2வது ஆண்டு தகவல் தொழில்நுட்பத்துறை மாணவி ஜானகி சாம்பியன்ஷிப் கோப்பையும் பெற்றுக் கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி இயக்குநர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.